வணக்கம், இது தமிழ் டைலாக் 2.4. இந்த வீடியோவில் சாட்டை இருக்கார்ல, அப்படியே பாஞ்சு வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு விக்ரமன். விக்ரமனை பற்றி, அதாவது கிருபா முனுசாமி அப்படிங்கிறவங்க, அவங்க உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராக ஆல்ரெடி வேலை செஞ்சவங்க, இப்போ மேற்படிப்புக்காக லண்டனில் இருக்கிறாங்க. அவங்க விக்ரமன் மேலே ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்கிறதா ஒரு கடிதம் ஒன்று வருது. அதில் எந்த சிக்னேச்சரும் இல்லை, அவர்கள் குற்றச்சாட்டுற மாதிரி ஒரு கடிதம் வருது. ஆக்சுவலாக என்ன சொல்கிறாங்க அதில் அப்படின்னா, கணவன் மனைவி போல வாழ்வதாக நம்ப வைத்து அப்படி தான் மனதளவில் வாழ்ந்துட்டு இருக்கிறோம், 12 லட்சம் வரை ஏமாற்றி வாங்கிட்டாரு விக்ரமன். அது இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும்போது ஜாதியை குறிப்பிட்டுலாம் பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, தரக்குறைவாக பேசியிருக்கிறாரு, அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திருமாவளவன் சாருக்கு அவங்க எழுதுனதா அந்த லெட்டர் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வந்து பாருங்கள் எவ்வளவு போலியாக இருக்கிறாரு விக்ரமன் அப்படின்னு சொல்லிட்டு பாஞ்சு வந்துருக்கிறாரு சாட்டை. ஆக்சுவலாக இங்கே வந்து நம்ம யாருக்குமே வந்து இவங்க அப்படி பண்ணிருக்கவே மாட்டாங்க, வாய்ப்பே கிடையாது அப்படின்லாம் நம்ம சொல்கிறதுக்கு வரல. நம்ம ஒன்றும் அபிராமி கிடையாது இல்லை, எனக்கு நல்லா தெரியும் அவர் அப்படி பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாதுன்னு நம்ம உருட்டெல்லாம் முடியாது. நடக்கிறத நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஓ, சிலர் சொல்கிறாங்க இப்படி வந்து இப்போ ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு அவங்க பேசாமல் கேஸே போட்டலாமே, அவங்க ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது இல்லை, ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் வழக்கறிஞராக வேலை செஞ்சவங்க தானே, இப்போவும் அந்த சட்ட மேற்படிப்பு தான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு ரொம்ப ஆக்சசிபிள் தானே, எல்லா எவிடன்ஸும் இருக்கும் பட்சத்தில் வழக்கு பதிவு பண்ணலாமே அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. வழக்கு பதிவு பண்ணுறது கூட இருக்கட்டுமே, அவங்களுடைய அஃபீஷியல் சைட், அதாவது அவங்க ட்விட்டர் ஹேண்டிலாக இருக்கட்டும் இல்லை ஃபேஸ்புக் பேஜாக இருக்கட்டும், அதுலேயே அந்த போஸ்ட் வரல. அப்படி இருக்கிற பட்சத்தில் இது அவங்க தான் அந்த குற்றச்சாட்டை வச்சாங்களான்னு கூட தெரியல. அதுக்குள்ளே முந்திக்கிட்டு வந்துட்டு சாட்டை என்ன இதை கையில் எடுத்து இஷ்டத்துக்கும், அவர் ரீசன்ட் வீடியோஸ் பார்த்தாவே தெரியும், விசிக்காவே அட்டாக் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு வேலையை வச்சுட்டு இருக்காரு. அவர் ஒரு பக்கம் சொல்லிடுவார், அண்ணன் திருமா அவர்கள் மீது மிகுந்த மரியாதை இருக்குது, அதெல்லாம் வேற இதெல்லாம் வேற அப்படின்னு வடவடியாக சுடுவார். ஆனால் ஃபுல்லாகவே தொடர்ந்து அட்டாக் பண்ணுறதை பார்த்துட்ருக்குறோம். ஏற்கனவே ஒருத்தரை கூப்பிட்டு அவர் வேற பத்திரிகையாளர் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாக்காரங்கள்லாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு கொச்சையாக பேசினதெல்லாம் இவருடைய இன்டர்வியூவில் தான், அதெல்லாம் இவர் ரசிக்கிறவர் தான். இவரே கொச்சையாக பேசினதுக்காக தான் நான் அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளெல்லாம் போட்டாங்க, இவர் மேலே நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்னு வச்சிங்களேன். பட்டு நீ ஒழுங்கா அப்படின்லாம் நம்ம கேள்வி கேட்க கூட வரல. முதல்ல இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும்ல, விகடனில் வந்திருக்கு, அப்புறம் எப்படி அது உண்மையாக எல்லாம் போகும். இப்போ கூட ஒரு பத்திரிகை ஒரு டிஜிட்டல் சேனல் பார்த்தீங்கன்னா அதை ஷேர் பண்ணியிருக்கிறாங்களே, அப்போ எப்படி உண்மையாக எல்லாம் போகும் அப்படின்லாம் சொல்கிறாரு. இதெல்லாம் ஒரு வாதமா பாஸ் அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் தோணுது. இங்கே நியூஸ் அது வந்து ஒரு மீடியா பசி இருக்குல்ல, அந்த பசிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே செய்தியாக்கப்படும். ஒருத்தர் மேலே குற்றம் சுமத்துனா அதுவும் வரும், ஆப்போசிட்டில் சொல்கிறதும் வரும், அது ஒரு மீடியா பசி. அது இன்னும் அது இவங்க தான் அந்த குற்றச்சாட்டை வச்சாங்களா அது உண்மையா எதுவுமே நமக்கு தெரியாது. இப்போ ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கலாஷேத்ரால போராட்டம் பண்ணுறாங்க, அங்கேயும் முதலாளா போயிட்டு குரல் கொடுக்குறாரு, ஆதரவாக நிற்கிறாரு விக்ரமன். ஸோ அவர் அடிக்கிறதுக்கு ஆப்போசிட்டில் அவர்கிட்ட அடி வாங்கின குரூப் இருக்குல்ல, அந்த குரூப் ஏற்கனவே ஒன்று பண்ணியிருக்கு, அவரை வந்து மோசமாக சித்தரிச்சு. அதையும் இவர் வந்து சொல்கிறாரு இவர் வீடியோவில், நான் வந்து அதாவது ஒரு பொண்ணை ஏமாத்திருந்தா கூட பரவாயில்ல, அதெல்லாம் நான் சொல்ல விரும்பலை, அவனா நீ அப்படிங்கிற அந்த காமெடிலாம் எடுத்து போறாராம்மா. இதுக்கே இவர் மேலே வழக்க போட்டு தூக்கி உள்ளே உட்கார வைக்கணும். ஏற்கனவே இவங்க பிக் பாஸில் பழகப்பட்டாங்கல்ல, பின்னாடி இருந்து அசீமுக்கு சப்போர்ட்டாக பண்ணி, ஏன் அசீமுடைய அஃபீஷியல் பேஜில் கூட பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாவில் இவர் சொல்கிறார்ல அவனா நீ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி அவரை கொச்சப்படுத்துறதா நினச்சிக்கிட்டு போஸ்ட்லாம் போட்டிருந்தாங்க. இது ஏற்கனவே இவர் இன்டர்வியூ பண்ணும்போது நிறைய பேரை வச்சு செஞ்சு துவச்சி அனுப்பியிருக்காருல, அதில் அடி வாங்கின குரூப் பார்த்தீங்கன்னா இதை ஒரு ஆயுதமாக அட்டாக் பண்ணுறதா நினச்சிக்கிட்டு அவங்க எடுத்தவங்க தான், அப்படி தான் இது வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது ஏற்கனவே இதை பற்றி பேசப்பட்டிருக்கு. அப்படி இருந்தாலும் திரும்பவும் அதை எடுத்துகிட்டு வர்றார். இப்போ சாட்டை பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ஒரு சிவசங்கர் பாபா கேஸ், அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை காண்டாக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேஸில் நான் தான் பெருசாக வெளிச்சத்துக்கு எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்லாம் சொல்லுவார். ஆக்சுவலாக சபா தான் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்தது, கூட சாட்டையும் பண்ணியிருக்காரு, அதுக்கு சாட்டைக்கு பாராட்டுக்கள். அதெல்லாம் நம்ம இல்லவே இல்லைன்னு சொல்ல, அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்படும் போதும் சரி, இன்னொரு இடத்துல கலாஷேத்ரா அங்கே ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் பாதிக்கப்பட்டதாக அவங்க சொல்கிறாங்கல்ல, அங்கெல்லாம் வந்து
அந்த குரல்கள் வெளியே வர்றதே அபூர்வம். ஸோ அங்கே ஆதரவாக நிற்கிறது, அவங்களுக்காக பேசுறது எல்லாம் ஓகே. இங்கே இவங்களே உச்ச நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக இருந்தவங்க தான். நான் தான் திரும்பவும் சொல்ல விரும்புகிறேன், வழக்கறிஞராக இருந்து அவங்க சட்டப்படி அதை டீல் பண்ணுறது பண்ணாது கூட இருக்கட்டும், அது அடுத்த ஸ்டெப்பாக கூட இருக்கட்டும், அதை நீங்கள் பண்ணியே ஆகணும்னு கூட நம்ம சொல்ல. முதல்ல அவங்க அஃபீஷியல் சைட்லேயே அது வரலையே, அவங்க ட்விட்டர் ஹேண்டில் அது இல்லையே, எஃபி பேஜில் அது வரலையே, போஸ்ட் பண்ணலையே, அவங்களே அதை பேசாத போது அவங்க தான் பேசினாங்க, இன்னார தான் பேசுறீங்கிறான்னு சொல்லிட்டு முந்திட்டு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? பியூஷ் மானு ஷோ இல்லை விக்ரமனோ இதை பண்ணியிருக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு நம்ம வரல. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு உண்மைத்தன்மை ரெண்டு பக்கமும் அவங்க பேசணும். அவங்க பேசினதுக்கப்புறம் தான் நம்மளால் அது ஓரளவுக்கு அதை புரிஞ்சுக்கவாத முடியும். அது சம்மந்தப்பட்டவங்க விசாரிக்கணும், அது விசாரணைக்கு அப்புறம் தான் உண்மை என்னன்னு சொல்லிட்டு தெரிய வரும். ஸோ அதுக்குள்ளெல்லாம் கருத்து சொல்ல நம்ம வரல. பிக்பாஸில் அசீம்க்கு ஆதரவாக ஓட்டிகிட்டு இருந்தாங்கல்ல அந்த குரூப் பார்த்தீங்கன்னா இப்போ ஒட்டுமொத்தமாக கிளம்பி வந்து பார்த்தீங்களா விக்ரமனுடைய அந்த உண்மையான ஒரிஜினல் ஃபேஸ் வெளியே வந்துருச்சு பார்த்தீங்களா அப்படின்லாம் இப்போ சுற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. வெயிட் பண்ணுங்க, ஏன் அவசரம்? ஏன் இதே சாட்டைக்கிட்ட நம்ம கேட்கறது கூட அங்கே அஃபிஷியலாக இல்லை. அவர் சொல்கிறாரு எனக்கு உள்ள கட்சியிலலாம் சில பேரை தெரியும், நான் விசாரிச்சிட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இப்போ புலனாய்வு புலி ரேஞ்சுக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்காரு. நான் அதான் திரும்பவும் சொல்கிறேன், அது அவங்க லெட்டரானே தெரியல, அதுக்குள்ளே இவ்வளோ புலனாய்வு பண்ணுறாருல்ல இந்த பக்கம் அப்படியே நம்ம நிறுத்துவோம், டெஃபினட்டாக நிறுத்துவோம், நம்ம கேட்போம், இதுக்கு பதில் சொல்லணும் விக்ரமன், எஸ், ஏன்னா அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டை வெளியே வருது அப்படின்னும் போது அவர் பதில் சொல்லி தான் ஆகணும். அவராக இருக்கட்டும் இல்லை பியூஷ் மனுஷா இருக்கட்டும், பேசட்டுமே, பேசணும் அவங்க அப்படின்னு தான் நம்மளும் எதிர்பார்க்குறோம். இங்கே யாரையுமே நம்ம வந்து டிஃபெண்ட் பண்ண வரல. ஆனால் இங்கே ஓப்பனாக லெட்டர்லாம் கூட கிடையாது, ஓப்பனாக வீடியோ போட்டிருக்கிறாங்க இன்னொரு அக்கா. இவங்களை எப்படி நிப்பாட்டுறமோ அதே போல் அவங்க குரலுக்கும் நம்ம மரியாதை கொடுக்கணும்ல. ஓப்பனாக வீடியோ போட்டு கண்டபடி கழுவி ஊற்றிக்கிட்டு இருக்கிறாங்க விஜயலட்சுமி அக்கா. அவங்களையும் கொஞ்சம் எடுத்து இந்த மூணு பேருக்கும் சேர்த்து ஒரு வீடியோ போட்டுருங்களேண்ணே. ஏன் இந்த பக்கம் கட்சித்தலைவர் சாரி ஒருங்கிணைப்பாளரில் சீமான் சார் அவர் மேலே ஒரு குற்றச்சாட்டு இப்படி வரும்போது கண்டும் காணாமல் அப்படியும் கேட்டும் கேட்காம அப்படியே போயிடுது. இன்னொரு பக்கம் குற்றச்சாட்டான்னே தெரியல, அது அதுக்குள்ளே முன்னாடி முந்திக்கிட்டு வந்துட்டு இப்படி கம்பு சுற்றுறது. ஏன்ன சட்டை என்ன கம்பு கூட சுற்றுறது இல்லை, முச்சந்தில நின்று அவரே அடிச்சுப்பார் பல சமயங்களில். அந்த மாதிரி தான் அந்த சாட்டை எடுத்து அவரே அடிச்சுக்கிட்டதை தான் நான் பார்க்குறேன். இதில் நான் அவங்க ட்விட்டரையும் ஃபேஸ்புக்கும் லேசாக பார்க்கும்போது தெரிஞ்சது, அது இல்லாமல் சில ஸ்க்ரீன்ஷாட்லாம் போட்டிருந்தாங்க. அதில் பார்க்கும்போது பிப்ரவரியில் விக்ரமன் வந்து விசிகால அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனாக அறிவிக்கப்பட்டதும் அவங்க வாழ்த்து சொல்லியிருக்கிறாங்க. இது பிப்ரவரியில், ஆகஸ்டில் அவருடைய பர்த்டேக்கு விஷ் பண்ணியிருக்கிறாங்க. ரெண்டுத்துக்கும் நடுவில் ஏப்ரல் 21, அதாவது அந்த லெட்டரில் என்ன இருக்குது, கடந்த 3 வருஷமாக இந்த மாதிரி நம்ப வச்சு ஏமாத்தினாரு அப்படின்னு இருக்குது. ஆனால் 2021 ஏப்ரலில் அவங்க போட்ட ஸ்டேட்டஸ் இருக்குது அவங்க அஃபிஷியல் ட்விட்டர் ஹேண்டலில், அதாவது 25 வயசுலேயே காதலில் விழுந்து குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையில் நினைப்பு இருந்தது எனக்கு, ஆனால் இன்னையோட 35 வயசு ஆயிருக்கு, இன்னும் அது நடக்கலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போஸ்ட் போட்டுருக்கிறாங்க. அப்போ 2021 ஆகஸ்ட் வரையுமே பிரச்சனை இல்லை, 2021 அவங்க சொல்கிறாங்க ஏப்ரலில் நான் வந்து இப்போ வரையுமே சிங்கிள் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அது 35 நான் சிங்கிள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா முன்னுக்கு பின் அந்த லெட்டரில் சொல்லப்பட்டதுக்கும் இதுக்கும் முரண் இருக்கே அப்படின்றாங்க, அந்த சந்தேகம் வரதானே செய்யும். ஸோ இப்படி என்ன நடக்குது, இது ஒரிஜினலா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே வெயிட் பண்ணிட்டு பார்த்துட்டு இருக்கிறோம், யாரும் டிஃபெண்ட் பண்ண வரல. அப்படி எதுவுமே இங்கே கனெக்ட் ஆகுற மாதிரி இல்லை. இப்போ அவங்க அஃபிஷியல் சைட்டில் போட்டிருந்தா அப்போவும் அவங்களும் அதுக்கு பதில் சொல்லணும்ல, எங்கள் ஆகஸ்ட் வரையும் பாராட்டுறீங்க, அது பர்த்டே விஷ் பண்ணுறீங்க, அதுக்கு முன்னாடி விஷ் பண்ணுறீங்க, நடுவில் 35 ஏஜில் நான் சிங்கிளாக தான் இருக்கேன்னு சொல்லியிருக்கிறீங்க, அப்புறம் எங்கங்க 3 வருஷம் டேலி ஆகுது அப்படிங்கிற அந்த கேள்விக்கு அவங்களும் பதில் சொல்லணும்ல. இப்படி நிறைய கேள்விகள் இருக்குது. நம்ம அசீம் அண்ணாவை பற்றி தெரியும், ஏற்கனவே ஏகப்பட்ட குறும்படங்கள் வந்திருக்கு. அந்த குறும்படங்கள்லாம் பார்த்து ஓப்பனாக ஒருத்தர் வந்து தன்னுடைய சப்போர்ட்டை சொல்கிறாங்கன்னா அது ஆச்சரியமாக தான் பார்க்கணும். அவங்களாம் நம்ம அந்த லிஸ்ட்டில் தான் இவர் இருக்கார். அப்படிப்பட்டவருக்கு சப்போர்ட் பண்ண இவர் இந்த சாட்டை இப்போ இந்த விஷயத்தை முன்னாடி எடுத்துகிட்டு வந்துட்டு கூறாரு அப்படின்னா திரும்பவும் இதில் அந்த பழைய பகை அந்த வெஞ்சன்ஸ் தான் தெரியுதுண்ணா. அந்த கடைசியாக காமெடி போடுறார்ல அவனா நீ அப்படின்னு அதிலே தெரியுதுண்ணா உங்கள் கேரக்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு
கொச்சைப்படுத்துறத தவிர வேற எதுவுமே தெரியாது, நீங்கெல்லாம் அவ்வளோதான்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும்ல, அதுதான் நமக்கு ஞாபகம் வருது இவங்களையும் இந்த வீடியோலாம் பார்க்கும்போது. ஏற்கனவே பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் நின்றுருக்கிறேன், இப்பயும் நிற்கிறேன், இனியும் நிற்பேன் அப்படின்னு சாட்டை சொல்கிறாரு சொல்வாரு அப்படின்னா, அப்படியே விஜயலட்சுமி அக்கா ஒருத்தங்க இருக்கிறாங்க வீடியோ போட்டே இருக்கிறாங்க, அதை பற்றியும் ஒரு வீடியோ போட்டுருங்கண்ணே ரேட்டிங்ண்ணே.